Hi friends, welcome back to my channel Genesis Globals. இன்னைக்கு நம்ம கோவக்கொடியை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டு மாடியில் கோவக்கொடி படர்த்தி விட்டுருக்கோம். கோவக்கொடிக்காக நாங்கள் எப்படி பந்தல் போட்டிருக்கோன்னு தான் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த கோவக்காயெல்லாம் பறித்து ஒரு டிஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்காக கோவக்காயெல்லாம் பறிக்கலாம். நம்ம இப்போ கோவக்காயெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஷ் பண்ணலாம். நாங்கள் கோவக்கொடியை எதில் நட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் மேலே செடி தொட்டி மாதிரி கெட்டி விட்டுருக்கோம். அதுக்கு உள்ளாடி தான் அந்த கோவக்கொடியை நட்டு விட்டுருக்கோம். அந்த கோவக்கொடிக்காக ஒரு பந்தல் போட்டிருக்கோம். அந்த பந்தலுக்காக நாலு கம்பி நாட்டியிருக்கோம். அந்த கம்பிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கயறு இப்படி கிராஸில் கெட்டி விட்டுருக்கோம். ஃபுல்லுமே அந்த கயரை கெட்டி விட்டுருக்கோம். அதில் தான் அந்த கோவக்கொடி அப்படி படர்ந்து வளர்ந்து நிற்குது. இப்போ லாஸ்ட்டாக பெஞ்ச மழையில் நிறைய கொடி வந்து டேமேஜ் ஆகி போயிட்டு காய்கள் எல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் தான் நிற்குது. நம்ம அதுதான் இப்போ பறிக்க போகிறோம். பாருங்கள், அந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக குட்டி வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்குது. இதில் நம்ம பிஞ்சியாக பறித்து சாப்பிட்டோன்னா வெள்ளரிக்காய் மாதிரியே தான் இருக்கும். இது பழுத்து நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் புளிப்பு இனிப்பு தன்மை மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் கோவக்காய் இதை பார்ப்போம். இதை நம்ம பறித்து பார்க்கலாம். இது இப்போ தான் கொஞ்சம் விளைய தொடங்கியிருக்கு. இது உள்ளடி பாருங்கள், வெள்ளரிக்காய் விதை மாதிரி தான் இருக்கும். இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதோட இலை காய் பழம் எல்லாமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இந்த மாதிரி நம்ம கொடி போகிற இடத்துல கயறு கொடுத்து விட்டுட்டோம்னா பாருங்க, அப்படியே அதுலேயும் காய் கிடக்கும். அங்கே எல்லாம் குட்டியாக தான் இருக்குது. இது ஒரு தடவை நட்டு விட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் நின்று நல்லா காய் தரும். நம்ம இனி இதை பறிச்சிட்டு தோட்டத்தில் போய் காயை பறிச்சிடலாம். இங்கே பாருங்க, கொடி போகிற இடத்துல எல்லாம் காயாக தான் இருக்குது. முன்னாடி வந்து இது வந்து இந்த சப்போட்டாலோடி படர்ந்து நிறைய காய் பிடிச்சிருந்து இந்த மலையில எல்லாம் போயிட்டு இங்கே பாருங்க, இந்த கொடி போகிற இடத்துல எல்லாம் இந்த காயம் அப்படியே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் பிஞ்சு பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லுமே ரோஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ரோஸ் கார்டன் வீடியோ போட்டிருப்போம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரோஸ் கார்டன் லிங்கை கொடுக்குறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பூ நிற்குன்னு பாருங்கள். அந்த டைம் இதெல்லாம் குட்டி குட்டி பிளான்ஸாக இருந்துச்சு, இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம அப்படியே தோட்டத்துக்கு வந்துட்டோம். தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரத்தில் நிறைய கோவக்காய் நிற்குது. என் ஹஸ்பண்ட் தான் ஏறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் மெல்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன், நான் ஏறிட்டேன். கம்ஃபர்டபுளாக தான் இருந்தேன். அவங்க ஆனால் பயந்துகிட்டே இருந்தாங்க, எப்படி பறிப்பேன்னு என்னதோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கீழே தான் நிற்கிறாங்க. நான் வந்து அப்படி ஒவ்வொரு கிளையாக பார்த்து பார்த்து கோவக்காய் பறிச்சிட்ருக்கேன். பறிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நாங்கள் தோட்டத்துக்கு வந்த நேரம் பார்த்திங்கன்னா மழை லைட்டாக சாரல் போட தொடங்கிட்டு அது நல்லா துப்பி வச்சுட்டு வந்திருக்கேன். மரத்தில் ஏறதுக்கே நல்லா இருந்தது, நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. காய்கள் அங்கே எங்கேயுமா இருந்தது. நான் தேடி பார்த்து பார்த்து பறிக்கிறேன். அந்த மரங்கள் அது எங்கே இருக்குன்னே தெரியலை. அந்த இலைகளெல்லாம் அடர்த்தியாக இருந்ததுனால தெரியலை. நான் ஒவ்வொன்றா தேடி பார்த்து பார்த்து அங்கே எங்கேயுமா பார்த்துட்டே இருக்கேன். தோட்டத்துலேயும் மற்ற மாதிரி நிறைய காய் இருக்கும். இப்போ அந்த காய் இல்லை, மழை இருந்ததுனாலேன்னு தெரில அவ்வளோ காயும் போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கோவப்பழம் நிற்குது, நல்லா பழுத்து போய் நின்றுச்சு. எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பழுத்துட்டு இருந்த கோவப்பழம். குருவியெல்லாம் நிறைய வந்து சாப்பிடும். காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய குருவிகள் எல்லாம் வரும், வந்து இந்த கோவப்பழம் சாப்பிட வரும். மாடிலேயும் அந்த மாதிரி தான், நிறைய குருவிகள் வந்து இந்த பழங்களை சாப்பிட்றதுக்காக வரும். கோவக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது இந்த கோவக்காய். இதோட இலையும் அந்த மாதிரி தான். நம்ம வாய்ப்புள்ளவங்க இந்த இலையை நம்ம மென்று சாப்பிட்டோம்னா வாய்ப்புண்ணு கூட சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு உண்டுனா நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் இதோட ஜூஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வெயிட்டு கூட கம்மியாகும். வெறும் கோவக்காயை சாப்பிட பிடிக்காமல் இருந்தால் இந்த கோவக்காய் கூட கொஞ்சமாக மிளகு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மோர் எல்லாம் விட்டு சாப்பிடலாம். நம்ம பறிச்சுட்டு இருந்த கோவக்காய் வச்சு என்ன பண்ணலான்னா கோவக்காய் பீரா பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா கோவக்காயும் கட் பண்ணி எடுத்துடலாம்.
கோவக்காயை பறிச்சுட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கோவக்காயில் பழுத்தது பச்சை எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது. நமக்கு இந்த பழுத்தது இப்போ வேண்டாம், பச்சை இருக்கிறது மட்டும்தான் வேணும். நம்ம அதனால இந்த பழம் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து மாற்றிடலாம். சிலது வந்து நமக்கு பார்த்தா தெரியாது பழுத்திருக்கா பழுக்கலையான்னு தெரியாது, நம்ம அதை அப்படியே கட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம அதை அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். கோவக்காய் வந்து பச்சை தான் வேணும், நம்மளுக்கு பழம் வேண்டாம். நம்ம இப்படி கட் பண்ணுற நேரமே நமக்கு தெரியும் காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், வெள்ளையாக இருக்கும். பழமாக இருந்துச்சுன்னா இது ரெட் கலரில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பிஞ்சு பார்த்தா நம்ம இப்போ எடுக்கணும். பழத்தை பார்த்துருங்க, பழமாக இருந்துச்சுன்னா நம்ம வெட்டுற நேரம் இப்படி ரெட்டாக இருக்கும். நமக்கு இது வேண்டாம், இதை நம்ம மாற்றிடுவோம். இந்த மாதிரிப்பட்டதை மட்டும் இப்போ நம்ம தனியாக எடுப்போம். எடுத்து இந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட போகிறேன். இப்படி கோவக்காய் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நாலு நாளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே ரொம்ப இளசா உள்ள கோவக்காய் தான். இது வந்து அரை கிலோ இருக்குது. இனி வந்து இந்த பீரா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு உள்ளதை பார்க்கலாம். இப்போது எந்தெந்த அளவில் ஆட் பண்ணணுன்னுள்ளதை பார்க்கலாம். நான் துருவின தேங்காய் வந்து அரை கப், இந்த மாதிரி ஒரு குட்டி இஞ்சி எடுக்க போகிறேன். இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு தான் மிக்சியில் அரைப்பேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா பூண்டு, பூண்டு வந்து நாலு பல் எடுத்திருக்கேன். பெரிய பல்லாக இருந்ததுன்னா ரெண்டு எடுத்துக்கலாம், நான் சின்னதாக இருந்ததுனால நாலு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நான் ஒரு அஞ்சுனா எடுத்திருக்கேன், பெருசாக இருந்ததுன்னா இதோட குறவை எடுத்துக்கலாம். ஜீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி அரை டேபிள் ஸ்பூன். ஏற்கனவே பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கோம். இப்போ கலருக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறேன். கொஞ்சமாக எடுத்தால் போதும், அரை டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம அவியலுக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குறை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்க அவ்வளோ கோவக்காயும் ஒரு பெரிய பவுலில் அப்படியே போடுறேன். போட்டுட்டு இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அப்படியே போடணும். இதுக்கு கூட கொடம்புளி, கொடம்புளின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் கொடம்புளி. இந்த கொடம்புளியை நான் கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துருங்க பாருங்கள், இது நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்காக தான் இதையும் இதில் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம கை கொண்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கருவேப்பிலை போட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு குடம் புளி கிடைக்காதுன்னா நீங்கள் ஆர்டினரி புளி கூட ட்ரை பண்ணலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம இதை நீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இனி ஸ்டவ்வில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சட்டி காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக தேங்கெண்ணெய் விடுறோம். தேங்கெண்ணெய் தான் இதுக்கு மெயினாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் அதுக்காக தேங்கெண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த தேங்கெண்ணெயில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதை அப்படியே போட்டுடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். தேங்கெண்ணையோட ஸ்மெல்லும் இந்த மிக்சிங்கோட ஸ்மெல்மாக சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இனி வந்து இந்த கோவக்காய் வேகிற அளவு நம்ம கொஞ்சமாக ஒரு கால் கப்பு மாதிரி தண்ணி விட்டால் போதும், விட்டு நல்லா அதை மூடி போட்டுடலாம். இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, கொடம்புளியை நான் கொஞ்சம் நேரமாக ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியை தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ அந்த தண்ணியை நம்ம இதில் விட்டுடலாம். இப்போ நம்ம விட்ட இந்த தண்ணியில் தான் நம்ம வேக போகுது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை. இதை இனி அப்படியே மூடி போட்டு நம்ம வேக போட்டுடலாம். ரெடி ஆகிட்டான்னு பார்த்துருவோம். நல்லா குக் ஆகிட்டு, நல்லா குக் ஆகி ரெடி ஆகிட்டு நம்ம பீரா டேஸ்ட் பண்ணலாம். அவியல் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் நெத்திலி மீன் குழம்பு வச்சுருந்தேன், நெத்திலி மீன் அந்த கோவக்காய் பீரா இதை வச்சு இப்போ நம்ம சாப்பிடலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ நெத்தலி மீனும் புளிச்சங்காய் போட்டு குழம்பு வச்சுருந்தேன், அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், பாருங்கள். இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெத்தலி மீன் கூட மாங்காய் போட்டு வச்சுருக்கேன். பட் இது வீடியோ எடுக்கலை, இது நான் வீட்டில் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கோவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது, நம்ம அது இதில் பார்க்கல, ஆனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.